you know, of course, when I saw this, I stopped dead. I think everybody does when they hear the headline that cancer could be gone. I mean, it seems impossible. It certainly is remarkable. From your perspective, how remarkable is the outcome you observed? It's absolutely incredible. We didn't expect it. We've certainly never seen this before. It's really what, you know, cancer doctors' dreams are made of, to see a response like this, such incredible efficacy with really almost no toxicity. Our patients feeling great after the treatment with completely normal body function in something like. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வசந்தன். இந்த வார காணொலியில நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா, இன்னைக்கு மீடியாலாம் ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்கிற செய்தி, புற்றுநோய்க்கு நவீன மருத்துவத்தில் மருந்து கண்டுபிடித்தாயிற்று. டாஸ்டர் லிமாப் அப்படிங்கிற இந்த மருந்து 18 குடல் புற்றுநோய் உள்ளவர்களுக்கு அந்த மருந்தை செலுத்தி அந்த நோயின் அடையாளம், புற்றுநோயின் அடையாளம் ஒரு துளி கூட இல்லாமல் 100% அவர்களை குணப்படுத்துகிறாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா இந்த செய்தி உண்மையா? இந்த மருந்தில் உள்ள கலவை என்ன? இந்த மருந்தில் பக்க விளைவுகள் ஏதாவது இருக்குமா? இந்த மருந்து எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிற பல தகவல்கள், தெரிந்து கொள்ள வேண்டிய பல தகவல் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நிச்சயமாக இந்த காணொலி ஒரு பயனுள்ள காணொலியாக இருக்கும் நம்புறேன். வாங்க காணொலிக்குள்ள செல்வோம். புற்றுநோய் ஒரு கொடிய நோய் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். உலக சுகாதார அறிக்கையின்படி 6 தினத்துக்கும் புற்றுநோயால் இறக்குறாங்க. 2020 மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 கோடி பேர் புற்றுநோயால் இறந்துருக்குறாங்க. இந்த காணொலி பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா போதும், உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ, உங்கள் நண்பர்களோ, இல்லை உங்கள் சொந்தக்காரங்களோ யாராவது ஒருத்தர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டோ இல்லை இறந்தோ ஆயிருப்பாங்க. இந்த புற்றுநோய் அப்போ மனிதனுக்கு ஒரு பெரும் சவாலாக தாங்க இருக்குது. அப்போ இந்த புற்றுநோய் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம். மனித உடலில் ஏற்படுற நோய்களை பொதுவாக 2 வகைப்படுத்தலாம். 1 தொற்றும் நோய்கள், இன்னொன்று தொற்றாத நோய்கள் அப்படின்னு. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா கம்யூனிகபிள் டிசீசஸ் அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னா மனிதனுக்கு உடலுக்குள்ளேயே ஏற்படுற கோளாறுகளால் வர்ற வியாதிகள். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிற பிபி ரத்த குதிப்பு, டயபிட்டிஸ் அப்படிங்கிற சக்கர வியாதி, கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அப்படிங்கிற இதய பிரச்சனை போன்ற வியாதிகள் எல்லாமே நம்ம உடலுக்குள்ளேயே நம்ம சாப்பிட்ற சாப்பாடின் மூலமாகவோ, இல்லை நம்ம சரியாக உடற்பயிற்சி செய்யாதன் மூலமாகவோ, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக இருக்கிறதாலேயோ ஏற்படக்கூடிய நோய்கள். இதெல்லாம் வந்து கிருமிகளால் வர நோய்கள் கிடையாது, இது மற்றவங்களுக்கும் தொத்தாது. ஸோ இதெல்லாம் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புற்றுநோயை பொறுத்தவரை இது ஒரு நான் கம்யூனிகபிள் டிசீஸ், அதாவது பரவா வியாதி. ஒரு புற்றுநோயாளியிலிருந்து இன்னொரு நபருக்கு அவர் நெருங்கி பழகுவதாலோ, இல்லை அவர் பயன்படுத்திய பொருட்களை இவர் பயன்படுத்துவதாலோ புற்றுநோய் பரவாது. ஆனால் அதே சமயம் ஒரு சில வைரஸ்களால் புற்றுநோய் ஒரு சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அமெரிக்க நுண்ணுயிரியல் இயக்கம், அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் மைக்ரோபயாலஜி, இவங்களை பொறுத்தவரை உலகத்தில் உள்ள புற்றுநோய்களில் 12-20% வரையிலான புற்றுநோய்கள் வைரஸ்களால் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த புற்றுநோய்கள் அடுத்தவருக்கு தொத்தக்கூடிய நோய்களாக இருக்காது.
அப்போது புற்றுநோய்னா என்ன அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம போனோம் அப்படின்னா, நம்ம உடம்பில் இயற்கையாகவே நம்முடைய செல்கள் புதிதாக உற்பத்தியாகின்றன. ஒரு செல் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நம்ம உடம்பில் வாழ முடியும், அதுக்கப்புறம் அந்த செல் இறந்து போயிடும். அப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த செல் இன்னொரு செல்லாக மாறும். அப்போது ஒரு செல்லிலிருந்து இன்னும் ரெண்டு செல் இல்லைன்னா நாலு செல் இப்படி பல செல்கள் வருவதற்கு காரணம் அந்த செல்லுக்குள்ளே இருக்கிற மரபணு தான். அப்போது இந்த தாய் செல்லுக்குள்ளே இருக்கிற மரபணுவில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த செல்லிலிருந்து உற்பத்தி ஆகிற மற்ற செல்களுக்கும் கோளாறு ஏற்படும். எவ்வளவு செல் உற்பத்தி ஆகணும் அப்படிங்கிறதுலையும் கோளாறு ஏற்படும். இந்த கோளாறுகளை தான் புற்றுநோய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மரபியல் கோளாறு கொண்ட இந்த புற்றுநோய் செல்கள் அது செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்யாது. உதாரணத்துக்கு, நம்ம உடலில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் செல்லால் தான் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். உதாரணத்துக்கு நுரையீரல் எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ அந்த நுரையீரல் அப்படிங்கிறதே பல லட்ச நுரையீரல் செல்களால் ஆனது தான். அப்போ இந்த நுரையீரல்கள் செய்ய வேண்டிய வேலையை அந்த நுரையீரல் புற்றுநோய் உள்ள செல்கள் செய்யாது. அப்போ அந்த உறுப்பு அங்கே பாதிப்படையுது. அதோடு மட்டும் நிறுத்தாமல் இந்த மரபியல் மாற்றம் இந்த புற்றுநோய் செல்கள்லிருந்து தொண்டக்குழி அப்படின்னு வேறு பக்கத்தில் இருக்கிற உறுப்புகளுக்கும் பயணப்படும். இப்படி உடல் முழுக்க புற்றுநோய் செல்கள் பயணப்பட்டுச்சு அப்படின்னா அப்போ உடல் முழுக்க இருக்கிற உடல் உறுப்புகள் வேலை செய்யாது. அதன் மூலமாக அந்த மனிதனுக்கு மரணம் ஏற்படும். இப்படிப்பட்ட மரபணு மாற்று கோளாறுகள் எல்லாருக்குமே தான் ஏற்படும். ஆனால் அப்படி அந்த மரபணு மாற்றத்தோடு ஒரு தவறான ஒரு செல் உருவாயிருச்சு அப்படின்னா உடனே நம்முடைய நோய் எதிர்ப்பு செல்கள் அதை அழித்துவிடும். அப்போ நம்ம முதல்ல இந்த நோய் எதிர்ப்பு செல்கள் எப்படி நம்ம உடலில் வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி லைட்டாக தெரிஞ்சுப்போம். ஏன்னா அது தெரிஞ்சாதான் இந்த புற்றுநோய் மருந்து எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மனிதனுடைய உடம்பில் வெள்ளை அணுக்கள், சிகப்பணுக்கள், பிளேட்லெட்டுகள் அப்படின்னு மூணு இருக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சிகப்பணுக்களுடைய வேலை நம்ம உடம்பில் நம்ம சுவாசிக்கிற சுவாச காற்ற பிராணவாயுவை உடல் முழுக்க எடுத்து செல்கிற வேலை சிகப்பணுக்களுடைய வேலை. பிளேட்லெட்டுகளுடைய வேலை நம்ம அடிபட்டுருச்சு அப்படிங்கும்போது ரத்தம் கொட்டும்போது அந்த ரத்தம் வீணாகாமல் உறைய வைக்கிறது பிளேட்லெட்டுகளுடைய வேலை. வெள்ளை அணுக்களுடைய வேலை நோய் எதிர்ப்பு சக்திக்கு பயன்படுகிறது. இந்த வெள்ளை அணுக்களில் பல வகை இருக்கும். மைலாய்டு செல்ஸும்பாங்க, அப்புறம் லிம்ஃபாய்டு செல்ஸும்பாங்க. மைலாய்டு செல்ஸ்னால் எலும்பு மஜ்ஜையில் உற்பத்தி ஆகிற நோய் எதிர்ப்பு செல்கள், லிம்ஃபாய்டு செல்ஸ்னால் இந்த நிணநீர்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் உற்பத்தி ஆகிற செல்கள். இப்போ இந்த வெள்ளை அணுக்கள் போய் ஒரு கிருமியவோ இல்லை ஒரு புற்றுநோய் செல்லையோ அழிக்கிறதுக்கு பல புரதங்கள் உதவியாக இருக்குது. ஒரு வெள்ளை அணுக்கள், அது மைலாய்டு செல்லாகட்டும் சரி இல்லை லிம்ஃபாய்டு செல்லுகளாகட்டும் சரி, எப்படி ஒரு கிருமியவோ இல்லை ஒரு புற்றுநோய் செல்லையோ அடையாளம் கண்டு அழிக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதுவே ஒரு தனி உயிரியல் பிரிவு. அதை விளக்குறதுக்கு நான் ஒரு தனியாக ஒரு தொடரே நான் தொடங்கணும். அதனால் அதை முழுசாக நம்ம இங்கே பார்க்காம இந்த புற்றுநோய் மருந்து எந்த வகையில் இந்த வெள்ளை அணுக்கள் புற்றுநோய் செல்களை அடையாளம் கண்டு அழிக்கிறதுக்கு உதவி செய்யுது அப்படிங்கிற அந்த வழியை மட்டும் நம்ம பார்ப்போம். பொதுவாக டி லிம்ஃபோசைட்ஸ் அப்படிங்கிற வெள்ளை அணுக்கள் எதிரி செல்களை அந்த தொற்று ஏற்படுற இடத்துல தாக்க ஆரம்பிக்கும். தனக்குள்ளே இருக்கிற ரசாயனங்களை செலுத்தி அப்படி தாக்கும்போது அது நல்ல செல்களையும் சேர்த்து தாக்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த டி செல் அப்படிங்கிற அந்த டி லிம்ஃபோசைட்ஸ் அந்த செல்லினுடைய மேல் பாகத்தில் இருக்கிற PD-1 அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க, டி செல் அப்படிங்கிறது ஒரு வெள்ளையணும் இல்லைனா டி லிம்ஃபோசைட்ஸ் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. இது இப்போ ஒரு புற்றுநோய் செல்லை அழிக்குது இல்லை ஒரு கிருமி செல்லை அழிக்குது அப்படின்னா அந்த செல்லிலேயே அந்த செல்லினுடைய மேல் பகுதியிலேயே PD-1 அப்படிங்கிற ஒரு புரதம் இருக்கும். PD-1 அப்படின்னா ப்ரோக்ராம்டு செல் டெத் ப்ரோட்டீன் 1 அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த PD-1 என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல செல்கள் இருக்கிற அந்த நல்ல செல்களுடைய வெளிப்புறத்தில் இருக்கிற லிகண்டுன்னு சொல்லுவாங்க, பூட்டு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லிகண்டுனா ஒரு பூட்டு மாதிரி, அந்த பூட்டுகளில் போய் உட்காந்துக்கும். அப்படி உட்காந்துருச்சு கரெக்டாக ஃபிட் ஆயிருச்சு அப்படின்னா அது நல்ல செல்
அப்படின்னு டி செல் அடையாளம் கொண்டு அந்த நல்ல செல் மேலே ரசாயனங்களை செலுத்தி அழிக்காது. அந்த லிகண்டு பேர் PD-1 லிகண்டு அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த PD-1 மாதிரியே இன்னும் CD அப்படின்லாம் நிறையா புரதங்கள் இருக்கிறது டி செல்லுடைய வெளிப்புறத்தில். இது போன்ற பல புரதங்கள் இருக்கிறதால தான் ஒரு நோய் தொற்று ஏற்படும் போது கரெக்டாக எது காரணி அப்படின்னு தெரிஞ்சு அந்த காரணியை போய் அந்த ஆன்டிஜெனை மட்டுமே போய் அடிக்கிறதுக்கு உதவி செய்யுது. சப்போஸ் இந்த புரதங்களெல்லாம் இல்லை அப்படின்னா டி செல் பாட்டுக்கு கண்ணா பின்னான்னு நல்ல செல்களையும் சேர்த்து அழிச்சிரும். இப்போ இதுக்கு தான் நோய் எதிர்ப்பு படிப்பில் இம்யூனாலஜி ஸ்டடீஸில் இம்யூன் செக் பாயிண்ட் அப்படின்னு ஒரு தனி பிரிவே இருக்குது இதெல்லாம் படிக்க. ஏன்னா இந்த இம்யூன் செக் பாயிண்ட் ப்ரோட்டீன்ஸ்கள் மூலமாக தான் புரதங்கள் மூலமாக தான் நமக்கு தெரிய வரும் ஒரு டி செல் எப்படி நல்ல செல்களை விட்டுவிட்டு தேவையில்லாத செல்களை ஆபத்தான செல்களை ஆபத்தான கிருமிகளை ஆபத்தான புரதங்களை குறிவைத்து தாக்குகிறது அப்படிங்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல் இதில் பல வகையான புரதங்கள் பல வகையான முறைகள் பல வகையான பாதைகள் இதன் மூலமாக ஒரு வெள்ளை அணுக்கள் டி லிம்போசைட்ஸ் கிருமி செல்களையோ புற்றுநோய் செல்களையோ அடையாளம் கொண்டு அழிக்குது. ஆனால் நமக்கு இதில் தேவையானது அது குறிப்பாக இந்த டோஸ்டர்லிமாப் அப்படின்னு சொல்கிற இந்த புற்றுநோய் மருந்து எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த PD-1 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோக்ராம் செல் டெத் ப்ரோட்டீன் 1 பாத்வே அந்த புரத வழியை மட்டுமே பயன்படுத்தி புற்றுநோய் செல்களை அழிக்க பயன்படுகிறது. புற்றுநோய் செல்கள் ஒரு கட்டத்தில் அதுகளுக்குள்ளே இருக்கிற மரபணு மாற்றம் ஏற்படும் போது அதுகளும் நல்ல செல்களைப் போலவே PD-1 லிகாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூட்டு அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். அப்போது இந்த டி செல்களில் இருக்கிற PD-1 என்ன பண்ணுனா அந்த PD-1 லிகாண்டை போய் கரெக்டாக மாட்டும்போது இந்த டி செல் ஓகே இதுவும் நல்ல செல் தான் போல அப்படின்னு தவறாக புற்றுநோய் செல்களை நல்ல செல்கள் என கருதி கொண்டு அதை அழிக்காமல் விட்டுவிடும். அப்போ இந்த டோஸ்டர்லிமாப் என்ன பண்ணுது அப்படின்னா இது போய் புற்றுநோய்களில் இருக்கிற அந்த PD-1 லிகண்ட் அதை போய் இந்த டோஸ்டர்லிமாப் முதலே போய் உட்காந்துக்கும் அந்த பூட்டை போய் இதுகளே போய் முதல்ல போய் அடைச்சிக்கும். அப்போது இந்த PD-1 அடைக்கிறதுக்கு வழி இல்லாமல் அது வந்து மாற்றுறதுக்கு வழி இல்லாமல் இப்போ டி செல்களுடைய பார்வைக்கு புற்றுநோய் செல்களை எளிதில் அடையாளம் கொண்டு அழிக்கிறதுக்கு இந்த டோஸ்டர்லிமாப் பயன்படுது. டோஸ்டர்லிமாப் போன்ற மருந்துகளை ஹியூமன் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஹியூமன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ இது வந்து டோஸ்டர்லிமாப் வந்து மனித செல்கள்லேருந்து தான் எடுக்கிறாங்க. குளோனிங் அப்படின்னா ஒரே மாதிரியான செல்கள்லேருந்து தான் அதை எடுக்கிறாங்க. அந்த ஒரே மாதிரி செல்லை திரும்ப எது அந்த ஆன்டிபாடியை உற்பத்தி செய்கிறதோ அதாவது இந்த புற்றுநோயை அழிக்கக்கூடிய அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய புரதத்தை தயாரிக்கிறதோ அந்த ஆன்டிபாடி மட்டும் தனியாக அந்த குளோன் செல்லிலிருந்து அவர்கள் உற்பத்தி செய்கிறார்கள். இப்படித்தான் டோஸ்டர்லிமாப்பை தயாரிக்கிறாங்க. இப்போ இது எந்த வகையான புற்றுநோய்க்கு டோஸ்டர்லிமாப்பை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மிஸ்மேட்ச் ரிப்பேர் டிஎன்ஏ கோளாறு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா உதாரணத்துக்கு நம்ம அந்த மரபணு இன்னொரு காப்பி எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். டிஎன்ஏ அப்படிங்கிறது இன்னொரு காப்பி எடுக்கும் பிறகு அந்த காப்பிகள் தான் தனியாக பிரிஞ்சு வேறு ஒரு செல்லாக மாறுகிறது. அப்போது அப்படி காப்பி எடுக்கும்போது அந்த மரபணுவில் ஏதாவது மாறுபாடு ஏற்பட்டிருந்தது அப்படின்னா அதை உடனே அந்த சில புரதங்கள் மரபணு புரதங்கள் அதை சரி செய்யும். அப்போ இந்த மரபணு புரதங்கள் சரியாக வேலை செய்யாத போது தவறான மரபணு உள்ள மரபணு உருவாகி அது தவறான செல் புற்றுநோய்களை உருவாக்குகிறது. இப்போ இந்த மாதிரி அந்த தவறை சரி செய்ய முடியாத பிரச்சனை காரணமாக எழும்பும் புற்றுநோய்களை அழிக்கக்கூடியது தான் இந்த டோஸ்டர்லிமாப். அதுக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு. மேலும் இந்த டோஸ்டர்லிமாப்பை யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா கீமோதெரப்பி ரேடியோதெரப்பி போன்ற புற்றுநோய் வைத்தியங்கள் சிகிச்சைகள்லாம் கடந்தும் அந்த புற்றுநோய் அழியாமல் திரும்ப அந்த புற்றுநோய் அதிக வீரியமாக உடல் முழுக்க பரவி ஆபத்தான நிலைக்கு போய் கொண்டிருக்கிற ஸ்டேஜ் 3 பேஷண்ட்டுகளுக்கு இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டோஸ்டர்லிமாப்பை பொறுத்தவரை இப்போதைக்கு அதோடைய டோசேஜ் ஃபார்ம் IV ஃபார்மில் தான் வருது. 500 mg வயல் ஃபார்ம் தான் வருது. இரத்த நாளங்கள்லேயே நேராக செலுத்துகிற ஊசி மருந்தாக தான் வருது. வேறு டானிக்காகவோ சிரப்பாகவோ டேப்லெட் ஆகவோ வாய் வழியாக சாப்பிட்ற மாதிரி இல்லை. சரி, இந்த கேன்சர் குணமாச்சு கேன்சர் குணமாச்சுன்னு சொல்கிறாங்களே இந்த கதையுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். வட அமெரிக்காவில் நியூயார்க் மாகாணத்தில் ஒரு பிரபலமான புற்றுநோய் மருத்துவமனை தான்
மெமோரியல் ஸ்லோவான் கேட்டரிங் கேன்சர் சென்டர். இந்த மருத்துவமனையில் தலைமை புற்றுநோய் சிகிச்சை மருத்துவராக பணி செய்பவர் தான் டாக்டர் ஆண்ட்ரியா செர்சிக் அப்படிங்கிற பெண் மருத்துவர். இந்த பெண் மருத்துவரும் இவங்க டீமும் தான் கிட்டத்தட்ட 14 குடல் புற்றுநோயாளிகள் பேஷண்ட்டுகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இந்த டோஸ்டார்லிமாப் சிகிச்சையை கொடுத்துருக்குறாங்க. டிசம்பர் 2019 ஆரம்பித்த இந்த சிகிச்சை அந்த 14 பேர்த்தில் 12 பேர்த்த மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி அந்த 12 பேருக்கு சிகிச்சையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 6 மாதம் சிகிச்சை கொடுத்துருக்குறாங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு திரும்ப எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது, ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது, மெடிக்கல் செக்கப் எடுத்து பார்க்கும்போது புற்றுநோய்க்கான அடையாளமே இல்லாமல் போயிடுச்சு. இந்த டோஸ்டார்லிமாப் சிகிச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேஷண்ட்டுகளுக்கு எல்லாமே அட்வான்ஸ் லெவலாக Stage 3, Stage 4 அப்படின்னு புற்றுநோய் நல்ல வளர்ந்த நிலையில் தான், மோசமான நிலையில் தான் இருந்திருக்கிறாங்க. அப்புறம் இந்த 6 மாத சிகிச்சையில் அதாவது வாரத்துக்கு 500 மில்லிகிராம் தான் அந்த இன்ஜெக்ஷனை செலுத்துவாங்க. இப்படி 6 மாதம் அவங்களுக்கு சிகிச்சை பண்ணி பார்த்ததில் அந்த மெடிக்கல் ஸ்கேனில் ரிப்போர்ட்டில் எங்கேயுமே இவங்களுக்கு அந்த புற்றுநோய்க்கான அடையாளமே இல்லாமல் போயிடுச்சு. அந்த Stage 3, Stage 4 இந்த புற்றுநோய் அப்படியே சுருங்கி காணாமல் போயிடுச்சு. இந்த ட்ரீட்மெண்ட் காலத்தில் அவங்களுக்கு கீமோதெரப்பியோ இல்லை வேறு ரேடியோ தெரப்பியோ இல்லை சர்ஜரியோ எதுவுமே செய்யப்படலை. இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகும் அவங்களுக்கு கீமோதெரப்பியோ ரேடியோ தெரப்பியோ எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு 100% குணமடைஞ்சிருக்கிறதா அந்த மருத்துவர் தெரிவிக்கிறாங்க. அந்த அவங்க செஞ்ச ஆய்வில் முடிவுகள் வந்திருக்கு. இந்த நோயாளிகளுக்கு இதுவரைக்கும் ஒரு பக்க விளைவுகளும் தெரியல. 2 வருஷம் அப்சர்வேஷனில் ஏறக்குறைய இருந்திருக்கிறாங்க. எந்த ஒரு நோயும் இது வரைக்கும் அவங்களுக்கு திரும்ப வந்த மாதிரியோ இல்லை பக்க விளைவு இருக்கிற மாதிரியோ திரும்ப புற்றுநோய் வந்த மாதிரியோ இப்போ வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு அடையாளமுமே இல்லை. ரொம்ப ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ்கிறதா டாக்டர் ஆண்ட்ரியா செர்சிக் தன்னுடைய ஆய்வில் தெரிவிக்கிறாங்க. டோஸ்டார்லிமாப் தயாரிக்கிற கம்பெனியான GlaxoSmithKline ஜெம்ப்ரில் அப்படிங்கிற பேரில் தயாரிக்கிறாங்க. அவங்க ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, சக்கரவியாதி, கல்லீரல் பாதிப்பு இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம், அதனால் ஜாக்கிரதையாக கொடுங்க அப்படின் தான் போட்டிருக்காங்க. உங்களுடைய ஒழிய கண்டிப்பாக பக்க விளைவுகள் இருக்குது அப்படின்னு போடலை. இன்னும் இந்த டோஸ்டார்லிமாப் 15 வயது கீழே உள்ள குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா, கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கலாமா, 75 வயதை கடந்த முதியோர்களுக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் தெரியலை. அந்த ஆய்வுகள்லாம் இனி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்கன்னு நம்புகிறோம். மேலும் இந்த டோஸ்டார்லிமாபை பற்றி நிறைய மருத்துவ ஆய்வுகள் செய்ய வேண்டியது இருக்குது. அப்போ இந்த டோஸ்டார்லிமாப் யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், எத்தனை வகையான புற்றுநோய்களை குணப்படுத்தும், இதனுடைய பக்க விளைவுகள்லாம் என்ன அப்படிங்கிறத இன்னும் நம்ம முழுவதுமாக தெரிஞ்சுக்கலாம். மனித சமூகத்திற்கு எப்போவுமே ஒரு சவாலாக இருந்த புற்றுநோயை ஒழிக்கிறதுக்கு இன்றைக்கி டோஸ்டார்லிமாப் ஒரு வழியை நமக்கு காட்டியிருக்கு. இது நிரந்தரமான வழியா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமாக இந்த காணொலி ஒரு பயனுள்ள காணொலியாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த காணொலியில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுனா டெலகிராம் குரூப்பில் கேளுங்க, இல்லைனா இது ஒரு கிளப் ஹவுஸில் கூட நடத்தி உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன். அடுத்த வாரம் வேறு ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். விடைபெறுகிறேன். வசந்தன்.